So, அடுத்த question 6.12. The seventh term of AP is 30 and the tenth term is 21. So, tenth term 21 and seventh term is 30. இது நம்ம ஆர்டினரியா 10th செய்கிற மாதிரி செய்யக்கூடாது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். இதில் நமக்கு ஏபி அப்படின்னு க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. ஹியர் ஏபி அப்படின்னா வினோ கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும் அல்லது கான்ஸ்டண்ட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கும். டேர்ம்ஸ் கான்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு அதிகமாகிட்டே போகும். அதாவது சேமாக, ஏன்னா நம்ம வினோ டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். அது இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எழுதிட்டோம். அந்த மாதிரி இருந்தால் இதை நம்ம லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி, இதை நம்ம லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதோட பவர் என்னன்னு இருக்கும், ஒன்று அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ஃபார் எவ்ரி எக்ஸ் வேல்யூ வி கெட் அ கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் கிராஃப் மாதிரி தான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ணுற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ செவன்த் டேர்முக்கு அதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ ஒய் வேல்யூ என்ன, 30. தென் ஃபார் எக்ஸ் வேல்யூ 10, த கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ இஸ் 21. ஸோ இப்போ க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் இது 1, 2, 3 அப்படின்னா இந்த ஒய் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது நமக்கு ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சால் முதல்ல நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வேணும் இல்லையா. அப்போ நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்லோப் ஃபார்மில் என்ன, ஒய் டூ, இந்த ரெண்டே எடுத்துக்கா, ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ கீழே என்ன வரும், 3, மேலே மைனஸ் 9. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. அப்போ 2-point ஃபார்ம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு எடுத்துகிட்டு ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட், எனி ஒன் பாயிண்ட் யூ கேன் டேக்கு. ஸோ ஒய் மைனஸ் ஒய் ஒன்னுக்கு இது வேணால் ஃபார்முலா வேணால் எழுதி காமிக்கிறேன், எம் ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ தட் இஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்ன, 30 ஈக்குவல் டு எம் என்ன, மைனஸ் 3. தென் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் 7. இது மேலே அழிச்சுக்கலாம். ஸோ இதை உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன வரும், ஒய் மைனஸ் 30 ஈக்குவல் டு மைனஸ் 3x ப்ளஸ் 21. ஸோ இதை அந்த சைடு கொண்டு போய்க்க, தேர்ஃபோர் ஈக்குவேஷன் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3x. இங்கே இதை அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன வரும், ப்ளஸ் 30. ஸோ தட் 51. இது நமக்கு லீனியர் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ இதில் என்ன கேட்டிருக்குன்னா ஃபஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ்னு கண்டுபிடிக்கணும். ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இல்லையா. ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 3, தென் ப்ளஸ் 51. அப்போ ஆன்சர் என்ன வரும், 48 இல்லையா. ஸோ ஒய் வேல்யூ 48. தென் வென் எக்ஸ் ஈக்குவல் டு 2, அப்போ இங்கே என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 6 இல்லை. ஸோ மைனஸ் 6, தென் 51. ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் 45. தென் வென் எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு இங்கே 3ன்னு போடுறப்ப என்ன வரும், மைனஸ் 9 ப்ளஸ் 51. அப்போ 42. அப்போ கான்ஸ்டண்ட்டாக பாரு, இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன வருது, 3, 3ன்னு வருது. இது மைனஸ் 3ன்னு இருக்குது, இந்த அதே மாதிரி இங்கேயும் என்ன இருக்குது, மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி டிக்ரீஸ் ஆகிட்ருக்கு. ஸோ தட் இந்த ஆன்சர் ஃபஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு 48, 45, தென் 43. க்வெஸ்சனில் இன்னொரு க்வெஸ்சன் இருக்குது. இங்கே விச் டேர்ம் ஆஃப் த ஏபி இஸ் 0. ஏபி ஜீரோ அப்படின்னு மாறணும் அப்படின்னா அது எந்த டேர்ம் அப்படின், தட் இஸ் இது இதுதான் நமக்கு ஏபியில் வரக்கூடியது. இந்த ஒய் ஜீரோவாக இருக்கணும்னா இந்த எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ தட் ஸோ ஃபார் எவ்ரி எக்ஸ் வேல்யூ வி ஆர் கெட்டிங் த ஏபியோட அந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ ஒய் ஜீரோவாக இருந்தால் ஹியர் க்வெஸ்சன் நம்பர் 2, விச் டேர்ம் ஆஃப் த ஏபி இஸ் 0. ஏபி 0 அந்த டேர்ம்
0 நமக்கு x value வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ y equal to 0 இது இதில் சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ வென் y ஈக்குவல் டு 0 இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ 0 ஈக்குவல் டு -3x + 51. ஸோ 3 இந்த சைடு கொண்டு வா, 3x = 51. தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 51/3. ஸோ தட் யூஆர் கெட்டிங் 17 இல்லையா. ஸோ 17th டேர்ம் ஆன்சர் என்ன எழுதணும், ஃபார் 17th டேர்ம் ஏபி வேல்யூ இஸ் 0, அந்த டேர்ம் வந்து 0 அப்படின்னு சொல்லி எழுதலாம். தேர்ட் வந்து தென் சப்டிஷன் 3 என்ன கேட்டிருக்கோன்னா, ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏபி. ஏபியினுடைய காமன் டிஃப்ரென்ஸ் என்ன, காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏபி நமக்கு ஏற்கனவே அங்கே பார்த்துட்டோம். காமன் டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் இங்கே என்ன வந்தது, -3. ஏன்னா 3-3 குறைஞ்சிட்டே வந்தது அப்படின்னு சொன்னான். தென் ஸ்லோப் வந்து, ஸ்லோப் ஆல்சோ இங்கே என்ன இருக்குது, -3. ஸ்லோப்பும் -3, காமன் டிஃப்ரென்ஸும் -3. அப்போ ரெண்டுமே ஈக்குவலுங்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கிடச்சிது நமக்கு. ஸோ தே ஆர் ஈக்குவல், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் தே ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கிடச்சிது.